1947 வருடம். நம்முடைய நாடு மட்டுமல்ல லட்சக்கணக்கானோரின் உடலும் உயிரும் பிரிக்கப்பட்ட வருடம் 1947. பழிக்கு பழி, பெண்கள் மீதான வல்லுறவு, அப்படி இப்படின்னு 1947 வருடம் இந்திய வரலாற்றிலிருந்து அவ்வளவு எளிதாக ஒன்றும் கடந்து போயிடல. இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள் மீதான மத கலவரங்கள் தலை தூக்கி கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் ஒரே ஒரு கிராமம் மட்டும் மிக அமைதியாக வாழ்ந்துட்டு வந்தது. மனோ மஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் 70 குடும்பங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இந்து குடும்பம். அந்த குடும்ப தலைவரோட பெயர் ராம்லால். அந்த ஊரை சுற்றி மிக இயற்கை அழகு, வயல்வெளிகள், இன்னும் சொல்லப்போனால் மிகவும் அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையை கொண்டிருந்தது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு சின்ன ரயில் நிலையம் இருந்துச்சு. அந்த ரயில் நிலையத்தில் எப்போதாவது ஒரு சில ரயில்கள் மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நின்றுட்டு போகும். திடீர்னு ஒரு நாள் இரவு ஒரு ரயில் வருது, அந்த ரயில் நிலையத்தில் நிற்கிது. அந்த ரயில் திருப்பி போகவே இல்லை, அங்கேயே தான் நிற்கிது. அந்த ரயில் என்ன ரயில், எங்கேருந்து வந்த ரயில் அப்படின்னு ஆராய்ச்சிக்குள்ளாக இறங்குறாங்க அந்த ஊர் மக்கள். அடுத்த நாள் காலையில் ஊரே திரண்டு போய் அந்த ரயிலில் என்ன தான் வந்திருக்கு, யார் தான் வந்தா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த ரயில் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான இந்து சீக்கிய பிணங்கள் தான் இருக்குது, ஃபுல்லாகவே பிணங்கள். என்ன தான், ஏன் இப்படி அவங்க பிணமாக வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆராயறதுக்காக ஊர் கூடுது. ஊர் கூட்டத்தில் இதை பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும்போது பாகிஸ்தான் முஸ்லீம்கள் எல்லாம் எங்கள் சைடு வந்துருங்க, இந்து சீக்கியர்கள் எல்லாரும் இந்தியா சைடு போயிருங்க, இந்து வந்து இந்தியா, முஸ்லீம் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும்போது பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களையும் சீக்கியர்களையும் கொன்று இங்கே அமுச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஊர் கூட்டத்தில் வந்து நிறைய விவாதிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் ஜக்கா. மிகப்பெரிய திருடன், மிகப்பெரிய திருட்டு சம்பவங்களை அரங்கேற்றியிருக்கிறான். அந்த ஊரில் மட்டுமல்ல வெளியூர்கள்லேயும் சரி பல திருட்டு சம்பவங்களை நடத்தியிருக்கிறான் அந்த ஜக்கா. முக்காவாசி நாள் அவன் ஜெயிலையும் ஒரு சில நாட்கள் அந்த ஊர்லேயும் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த ஜக்காவுக்கு. அந்த ஜக்காவுக்கு ஒரு காதலி இருந்தால் அவன் முஸ்லீம், அந்த ஊரில் தான். அந்த ஜக்கா வந்து போலீஸுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை ஊருக்குள்ளே செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கியிருந்ததுனால திடீர்னு ஒரு கேஸுக்காக உள்ளே போவான், திடீர்னு ஒரு சில நாட்களே வெளியே வந்துடுவான் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை ஒரு காதலோடு சேர்ந்த ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த ஜக்கா ஒரு நாள் ஜெயிலில் இருக்கும்போது போலீஸ்காரங்கெலாம் பேசுகிறாங்க, என்னடா இது ஊருக்கு திடீர்னு ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, என்ன ஃபுல்லாகவே பண்ணும், யார் மேலே கேஸ் போடுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போது அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ ஜக்கா இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்கிறான். திரும்ப ஜெயிலேருந்து வெளியே வந்ததும் ஊரில் வந்து பார்க்குறான், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அவன் மனசுலேயே ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருக்கான். ஊர் கூட்டம் திரும்ப கூடி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாகிஸ்தான்காரங்க நம்மளை வந்து இந்து சீக்கியர்கள் எல்லாரையும் கொன்று அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ முஸ்லீம்களை கொன்று அனுப்பிடலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்குள்ளாக இறங்குறாங்க. அவங்க வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, பழி வாங்குறாங்களா, இந்தியர்களுக்கு பழி வாங்கக்கூடிய புத்தி இருந்ததா அப்படிங்கிற விஷயத்த மிக அழகாக சொல்லியிருக்கிறது இந்த புத்தகம். குஷ்வந்த் சிங்கோட பாகிஸ்தான் போகும் ரயில், அதாவது ஆங்கிலத்தில் ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருவர் மீதான ஒரு மெலிதான காதல் மட்டுமல்ல அரசியல் மீதான மிக ஆழமான பார்வை, அந்த காலத்தில் போலீஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது, அரசியல்வாதிகள் அவங்களுடைய செயல்பாட்டில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாகவே ரொம்ப ஒரு உன்னிப்பான பார்வையிலே சொல்லியிருக்கார் குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங் இறந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு கற்பனையாகவும் ஒரு இயற்கையாக சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் ஒரு நிமித்தம் அப்படிங்கிற விஷயத்திலையும் மிக அழகாக குஷ்வந்த் சிங் எழுதியிருக்கக்கூடிய இந்த நாவல் ஆங்கிலத்தில் முதலில் எழுதப்பட்டிருந்தாலும் தமிழ் இன்னும் பலதரப்பட்ட மொழிகளில் மிகவும் ட்ரெண்டாக இயங்கிட்டு வருது இந்த நாவல். இந்த நாவலில் இன்னும் ஒரு சின்ன விஷயம், இந்தியர்களுக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயம் தான் இதனோட கன்க்ளூஷன். இந்தியர்கள் பழி வாங்குகிறார்களா, அவங்க வந்து சீக்கியர்களையும் இந்துக்களையும் கொன்று அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ வந்து முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறோம், எங்களை விட்டுடுங்க, இங்கே இருந்தால் நீங்கள் கொன்னிருவீங்களோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து உயிரோடி பாகிஸ்தானுக்குள்ள போகிறாங்களா, இல்லை இவங்களும் கொன்று தான் அனுப்புகிறாங்களா, என்ன தான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிங்க. ஆங்கிலத்திலையும் இந்த புத்தகம் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படித்து எப்படி இருக்குது அப்படிங்கிற இதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.